உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிவர் புயல் தீவிர புயலா மாறி இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல தமிழகத்துல கரையை கடக்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாகனங்களை இந்த டைம்ல எப்படி நம்ம பாதுகாப்பா வச்சுக்கலாம், அதோடைய அவசியம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். சில எளிய வழிகள் மூலமா முன்னெச்சரிக்கையோட நடந்து கொள்வதன் மூலமா நம்மளுடைய வாகனங்களை எந்த ஒரு சேதமும் இல்லாம ஈஸியா இந்த ஒரு மழையில நம்மளால காக்க முடியும். சோ அது எப்படி அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்க இந்த பதிவுல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்குது அடகோவி தமிழ், என்னுடைய பேர் விஜய். வாங்க கண்டினியூவா மீதி இருக்க நியூஸ பார்க்கலாம். நிவர் புயல் அதிதீவிர புயலா மாறி இருக்கிறதுனால சென்னை உட்பட்ட தமிழகத்துடைய பல கடலோர மாவட்டங்களுக்கு புயல் மற்றும் கனமழை அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து இப்ப விடுத்திருக்காங்க. அதிதீவிர புயலை சமாளிக்க அரசு சார்பில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் புயல் வருவதை கண்டு அச்சப்படுவதை விட்டுவிட்டு மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பைக்குகளை முன்னெச்சரிக்கையோட நடந்து கொள்றதுதான் ரொம்பவே ஒரு சிறப்பான வழிமுறையா இருக்கும். ஏன்னா சீசனை பொறுத்த வரைக்கும் 6 மாசம் மழை 6 மாசம் வெயில் சொன்னாங்க. பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிசம்பர் மாசம் நெருங்க நெருங்கவே புயல்கள் மழைகள்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட. அது மட்டும் இல்லாம பல லட்சம் போட்டு வாங்கப்படக்கூடிய கார் பைக் புயல் மற்றும் கனமழை காரணமா எளிதா சேதம் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. அதிகமா இதுல ஒரு வாய்ப்பா நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த ஒரு சமயத்துல கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு சில முன் எச்சரிக்கை விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கார் இல்லனா பைக் கவரை போட்டு மூடுவதற்கு முன்னாடி என்னைக்கு மூடுறீங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாகனத்தை ஸ்மார்ட் போன்ல படங்களை நீங்க எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். வெளிப்புறத்துல மற்றும் உட்புறத்துல ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா நிலை குறித்த ஒரு சில மிக முக்கியமான இமேஜஸ் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமா அமையும். ஒருவேளை காருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட புயலுக்கு முன்னாடி என்னுடைய கார் நல்ல நிலையில இருந்துச்சு காட்டுவதற்கு ரொம்பவே ஒரு ஆதாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காப்பீட்டு நடைமுறைகளை எளிதா செய்வதற்கும் இது ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கார் பைக் உள்ளிட்ட வாகனங்களை வீட்டில் பாதுகாப்பான பார்க்கிங் பகுதி இருந்ததுன்னா அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருங்க. கவர் செய்து வைக்கவும் ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கும். மழை அதிகமா பெய்து வரும் பொழுது வெள்ள அபாயம் இருக்கும் பகுதிகளில் வீட்டில் கார் பார்க்கிங் வசதி இருந்தாலும் யாராவது ரிலேஷனோ இல்ல உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்லயோ அந்த காரை மேடான பகுதியில நிறுத்தி வைக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமா அமையும். ஒருவேளை வெளியில மட்டுமே அவசியம் இருந்தால் மழை வெள்ள பாதிப்பு இல்லாத பகுதியா பார்த்து முன்கூட்டியே நிறுத்துறது ரொம்பவே சிறப்பு. மரங்கள் மின்சார கம்பங்கள் இல்லாத பகுதியா பார்த்து காரை நிறுத்தி முழுமையா கவர் செய்யறது இறுக்கமா டேப் மூலமா ஒட்டி வைக்கிறதும் ரொம்பவே சிறப்பான விஷயமா உங்களுக்கு அமையும். அதே மாதிரி விளம்பர பலகைகள் அதிகமா பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய உள்ள பகுதிகளில் நிறுத்துறத கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும். ஏன்னா காத்துல அந்த ஒரு விஷயம் வந்து கீழே விழுந்து இல்ல உங்க கார் மேல விழுந்து டேமேஜ் ஆகலாம். கட்டடங்களுக்கு ஓரமா காரை நிறுத்தி வைக்கிறதன் மூலமா காற்றுடைய வேகத்தை இருந்து உங்களுடைய காரை ஓரளவுக்கு நம்ம பாதிப்புல இருந்து காப்பாத்த முடியும். மிக பழமையான கட்டடங்களுக்கு பக்கத்துல கண்டிப்பா நீங்க எந்த ஒரு வெகிகளையும் நிறுத்தாதீங்க. அது மரமா இருந்தாலும் சரி டூ வீலரோ இல்ல காரையும் நிறுத்தக்கூடாது. கார்கள்ல எல்லா விதமான கதவுகளையும் மூடி இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. பைக்குகள்ல மிக முக்கியமான ஒரு சில தகவல்கள் ஆவணங்கள்லாம் நம்ம வச்சிருப்போம். சோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துட்டு கவரை போட்டுட்டு கொஞ்சம் காற்று உள்ள போகாத மாதிரி இறுக்கமா கட்டி வைக்கிறது ரொம்பவே அவசியம். பலருக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் சூழல் காரணமா மறந்து போகவே அல்லது அலட்சியம் இல்லாம இந்த சில எளிய விஷயங்களை பின்பற்றுவதன் மூலமா புயலுக்கு பின் மனதிற்கு அமைதி தரும் விஷயமா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல சூப்பரான வீடியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.